ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா தயவு செய்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு மட்டும் போங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம். ஏன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கமர்சியலா வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க போனீங்கன்னா உங்க கார்டு என்ன கார்டில் வந்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலாம் அது பார்க்க மாட்டாங்க, ஜென்ரலாக பார்க்குறாங்க இல்லைங்களா, அது பரவாயில்ல நமக்கு தேவை ட்ரீட்மெண்ட். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போனால் கொஞ்சமாக கவனிப்பாங்களா, நல்லா குணமாகும். பிரைவேட் ஆஸ்பத்திரி நிறைய கவனிப்பாங்க, ரொம்ப லேட்டாகும், பணம் நிறைய செலவாகும். ஆஸ்பத்திரிக்கே போகாதீங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறதா இருந்தால் தைரியமாக சிகிச்சை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க. ஒருவேளை அந்த நீங்கள் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் போயிட்டு ஏகப்பட்ட பில்லு சப்மிட் பண்ணுறீங்களே, நிறைய பணம் கொடுக்குறீங்களா, அந்த பணத்தில் கொஞ்சமாக அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆயா பியூன் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்தா போதுங்க. அவங்களை தாங்கு தாங்கு தாங்கி அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்ன ஃபெசிலிட்டியோ அதை நம்ம பண்ணி கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க. சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை போகணும்னு சொல்லிடுவாங்க. பிரைவேட் ஆஸ்பத்திரியில் உட்கார வச்சு ஒரு மாதம் தாளிப்பாங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.